ஆதியா மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வருகிற முதல் தீர்க்க தரிசனம், அவர் உன் தலையை நசுக்குவார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எங்கே வித்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அங்கே தான் பிசாசின் தோல்வி முடிய ஆரம்பமாகிறது. கரங்களை திரிக்க திரண்டி சொல்வோம். தேவனுக்குள்ள நம்ம வந்த பிறகு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அழகாயிருது. லாவுக்குள்ள பிரமாணத்துக்குள்ள இருக்கும்போது இந்த குணங்கள் என்பது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. ஆனால் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு இந்த குணங்கள் மாற்றம் என்பது அழகானதாய் மாறுகிறது. ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ அதுதான் வந்து நீங்க அந்த கிருபைக்குள்ள வந்துட்டீங்கன்றதுக்கான அடையாளமே அதுதான். இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்வது எளிமையானது. இந்த வருஷத்தில் என்னை அசைச்ச வார்த்தை, ஆவியானவற்றிலேருந்து நான் கேட்ட சத்தத்தில் என்னை அசைச்சது என்னென்னா, என்ன மாதிரி வாழ்றது ஈஸின்னு இருக்கிறது. ஆமாம், எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்கிறது ரொம்ப ஈஸி, இன்னொருத்தர் மாதிரி இருக்கிறது தான் கஷ்டம். ஆமாம், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஸோ கேரக்டர்ஸ், என் அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாடு மட்டும்தான் அதை நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறது. ஆமென், ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ போன வாரத்திலேருந்து கிருபையும் வித்தும் என்கிற தலைப்பிலே நாம் என்ன செய்து வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். கிரேஸ் அண்ட் சீட், இந்த வித்து என்கிற மிக ஒரு பதத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே தான் வந்து அதனுடைய பூரண அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம். கிருபைக்குள் நீங்கள் வந்த பிறகு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா சீடு, பிள்ளை, தேவனுடைய வித்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தான் கிருபையில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமே தான். ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஸோ அங்கே தான் வெற்றி ஆரம்பிக்குது. இதைத்தான் வந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியா மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வருகிற முதல் தீர்க்க தரிசனம், அவர் உன் தலையை நசுக்குவார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எங்கே வித்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அங்கே தான் பிசாசின் தோல்வி முடிய ஆரம்பமாகிறது. கரங்களை திரிக்க திரண்டி சொல்வோம். When only you understand the power of seed, the nature of seed, ஒரு வித்தின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் பிசாசின் தோல்வி அங்கே ஆரம்பமாகிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது செயல்பாட்டின் அடிப்படையில் அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வித்தின் அடிப்படையில் இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் வித்துகளாய் உங்களை நான் பார்க்கிறேன், அவருடைய சீடா உங்களை நான் பார்க்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஒருவன் தேவனால் பிறந்திருப்பானே, ஆனால் இந்த உலகம் அவனை மேற்கொள்ள முடியாது, இந்த உலகம் அவனை ஜெயிக்க முடியாது. காரணம், தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். எனக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கு. நான் ஒரு ஆண், எனக்குள்ள ஒரு ஆணுக்குரிய வித்து இருக்கு. இப்போ பேசுறேன் உங்கள்கிட்ட, என்ன வயசுல பேசிட்டு இருக்கேன், ஜென்ஸ் வயசுல, மேல் வயசுல பேசிட்டு இருக்கிறேன். நான் தூங்கி எந்திரிச்ச உடனே டக்குன்னு ஃபீமேல் வயசுல கேக்குவேன் நான் பேசிட்டு இருக்கிறேன், இல்லை தூங்கி எந்திரிச்ச பிறகும் என் வாய்ஸ் வந்து மேல் வாய்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? என் வாய்ஸ் மேல் வாய்ஸ் தான். அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய வித்து தேவனுடைய சாயல், அந்த சாயல் அந்த வித்து தான். என் அன்புக்குரியவர்களே, பிசாசின் தலை நசுக்கப்படும் என்கிற வார்த்தை எங்கே முதல் முதல் வருகிறதோ அங்கே தான் வித்து என்கிற வார்த்தை வருகிறது. யார் மூலமாய் பிசாசுக்கு தோல்வி என்றால், தேவனுடைய வித்தின் மூலமாய் தான் பிசாசுக்கு தோல்வி. நீங்கள் வித்தின் வல்லமையை புரிந்து கொள்ளும் போதுதான் பிசாசின் தலை நசுக்கப்படுகிறது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மனக்கண்களை திறப்பாராக. இந்த மாலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் மகிமைக்குள் கடந்து செல்வதற்கு தேவன் உங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்புவாராக. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்வோம். ஆமென், 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 ஆமென். புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை முழுவதும் செயல்களின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய வித்தின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் செயல்களின் அடிப்படையில் நடக்கிறது, புதிய ஏற்பாடு முழுவதும் வித்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு எங்கே நிற்குது? நான் உனக்கு கட்டளை எடுக்கிற இந்த கட்டளையின்படி எல்லாம் நீ செய்வாயானால் நீ எனக்கு சொந்த ஜனமாக இருப்பாய், நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சினா நீ எனக்கு பிள்ளைடான்னார்.
புதிய ஏற்பாட்டில் சொன்னாரு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்.